தனிப்பெரும் கருணையை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கங்கள் அழைக்க அருள் தாத்தா சத்குருநாதா சத்குருநாதா நீங்கள் எல்லாம் விதி நெறி விளங்க அருள் தாத்தா திருநாள் தினை பொருள் நன்னாள்கள் தொடாமல் செலுத்திய நாள் பெருநாள் தைப்பூசம் இன்றைக்கு ஒரு மேலான திருநாள் உங்களுக்கும் இந்த விழாவை சிறப்புற ஒளிவோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் பெருமான் அவர்களும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய மெய்யன்பர்களும் அவர்களுக்கும் இசைவாளர்களுக்கும் நம்முடைய உயிர் உறவு அருமை ஜீவ சீனிவாசன் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய சன்மார்க்க பெரியோர்களுக்கும் அடியனுடைய சதகோடி வந்தனத்தை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். பொய்ப்பிடித்தார் எல்லோரும் புறத்திருக்க நான் போய் புத்தனிடம் கண்டு கழிக்கும் போது மெய்ப்பிடித்தாய் வாழியனி சமரச சன்மார்க்க விளங்க உலகத்திடையே விளக்குக என்று என் கைப்பிடித்தார். நானும் அவர் கால் பிடித்துக் கொண்டே கழித்திடுக விரைந்தேன், கழித்திடுக உன்னை என்றும் கைவிடும் என்று மாலையில் மைப்பிடித்த விழிவுடையார் எல்லோரும் மைப்பிடித்த விழிவுடையார் எல்லோரும் காண மாலையிட்டோம் என்று மாலை அணிந்தாரே வள்ளலாரா மெய்ப்பிடித்தார். மற்றவர்களெல்லாம் பொய்ப்பிடித்தார்கள். ஏனென்றால் வள்ளலார் மெய்ப்பிடித்ததற்கு ஒரு அடையாளம் மையை கெடுத்து வரணமிகம் வழக்கை பெருக்கி இடர்படுவோர் விதியை குறித்த சமையலி மேவாறு தடுத்து அருளாம் பதியை தருகி சன்மார்க்க பயன் பெற்றிட எனவோர் கதியை கொடுத்தாய் என்றதற்கு கைமாறு ஏற்படுத்தேன். உள்ளவர்கள் எல்லோரும் நேற்று இருந்தவர் இன்று இல்லை, இன்று இருப்பவர் நாளை இருப்பாரோ என்ற பயத்தினாலே அவர்கள் மரணம் என்பது நிச்சயம் சம்பவித்தே தீரும், அது இயல்பு உலக இயல்பு என்று அவர்கள் முடிவு கட்டிவிட்டார்கள். ஆனால் வள்ளலார் மரணத்தை வெல்ல வேண்டும் என்று கண்ணால் கட்டி கொண்டு வந்தவர்கள் சமயங்கள் மதங்கள் நெருங்கும் ஒரு பவநெறி இதுவரை பரவியது. அதனால் செந்நெறி அறிந்தில உலகோவர் இறந்து இறந்து செவியுள் அடைந்தனர். மாதையும் புண்ணை தவிர்த்து ஒரு புது நெறி எனும் வான் புத்தமது அருகின்ற சுத்த சன்மார்க்க வான் புத்தமது அருகின்ற சுத்த சன்மார்க்க தண்ணீரில் செலுத்துக என்ற என் அரசே தனிதடராக என் சத்குருமணியே தண்ணெறி என்று வள்ளலார் இங்கே பாடி வச்சிருக்கிறார். யாரை பார்த்து என்றால் அருள்பெரு ஜோதியே ஆண்டவரை பார்த்து தண்ணெறி செலுத்துக என்ற என் அரசே தண்ணெறி செலுத்துக என்ற என் அரசே தனிதடராக என் சத்குருமணியே திருநெறி தனிநெறி சிவநெறி பெருநெறி தலைநெறி அருள்நெறி தயவு நெறி அன்பு நெறி கருணை நெறி கடவுள் நெறி வீடுகளில் உத்தவர்கள் நண்புற உழைக்கின்ற என் வார்த்தையாம் நமது நீர் வார்த்தை வள்ளலாற்று நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகம் தன் வார்த்தை என்றார். உங்கள் மக்கள் மத்தியிலே பேசுகின்ற பொழுது பேசி அதற்குள்ளே காட்டும் திருச்சென்று என் திருவுடம் அறியுமே தகத்துக்கு ஏற்றவாறு சொல்லி மாதிரி தம்புரை ஈந்து அறிவிக்கின்றேன். அப்படி எடுத்துக்கொண்டு உலகவர் போலே சாற்றிட மாட்டேன் சத்தியம் சொல்கின்றேன். வாய் உரைத்த வார்த்தை என்கின்றால் அங்கோ அறம் தணிய உரைக்கின்ற வார்த்தை என்ற வார்த்தை. ஏனென்றால் வள்ளலார் காலத்திலே நான் நிறைய போகலை,
என்ன அவர் இசைய ஆரம்பிக்கிற நேரம் வள்ளலார் சமகாலத்தவர்கள் சீரடி பாபா ராஜாராம் மோகன் ராய் ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த தயானந்த சரஸ்வதி ராமகிருஷ்ண பரமஹம்சர் வண்ணச்சரமம் தண்டபாணி சுவாமிகள் புத்தூர் சுரக்காய சித்தர் சீரடி பாபா கோடவல்லூர் சுந்தர சுவாமிகள் சென்னையில் இருந்த முத்துக்கிருஷ்ண பிரம்மம் காஞ்சி பெரியோர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்படி நம்முடைய பார்வைக்கு கிடைத்தவர்கள் இவர்கள். இவர்களை காட்டிலும் வள்ளலார் மற்றவர்கள் இருக்கிறார்கள். அதைத்தான் வள்ளலார் இவ்வுலகில் என் போல்வார் ஓர் அனந்தம் கோடி எண்ணிலும் உயர்ந்திருக்கின்றார் எத்தனையோ கோடி அவ்வுலகில் சிறந்து நின்றார் அளவிறந்த கோடி அத்தனை பேர்களும் அந்தோ நித்தம் வருந்திடவும் எவ்வுலகும் உணர்வறிய சித்திரம் பலத்தே இனிதமர்ந்த தலைவர் என்னை மனம் புரிந்தார் ஆடை எடுத்தான் என்று அறிகின்றேன் என் தலைமையில் சூழல் எடுத்தான் என்று சொல்லுகின்றேன் நாடறிய சொல்ற அப்புறம் இன்னொன்னு கால் காட்டி இந்த பாட்டோட சுருமா முடிச்சது கால் காட்டி காலாலே காண்பதுவும் எனக்கே காட்டிய நின் கருணைக்கு கைமாறு ஒன்றியே என்ன கால் காட்டினார் எல்லாருக்கும் கால பாதத்தை எடுத்து திருவடி தீட்சை வச்சார் இவருக்கும் திருவடி தீட்சை வச்சார் ஆனா வள்ளலாருக்கு மாத்திரம் கால் கீழே என்ன இருக்கு பாதம் காட்டினார் பாதபொருடிலே இருக்கக்கூடிய மாதே மாதே மாதேவர் மாதேவர் மாதே கேள் மாதே கேள் பாதமலர் அணிந்த பாதுகள் புறத்தெழுந்த மாதேவர் உத்திரர்கள் ஒரு கோடி கோடி மாதேவர் உத்திரர்கள் ஒரு கோடி கோடி வலைப்பிடித்த சக்கர பிடித்த வலைப்பிடித்த நாரணர்கள் ஒரு கோடி கோடி கோதிலே எல்லாம் தாமரைகள் பெற்றிருக்கின்ற பிரம்மாக்கள் ஒரு கோடி கோடி புரந்தரர்கள் இந்திராதி தேவர்கள் புரந்தரர்கள் பல கோடியாக ஒரு குணைந்தே ஆதேயராகி இங்கே தொழில் புரிவார் என்றால் ஐயர் திருவடி திருமையார் உழைப்பார் அவரை தான் வள்ளலார் அவரை தான் கண்டார் இதுவரையில் வந்த அருளாளர்களாகட்டும் அவதார குள்ளர்களாகட்டும் ஞானிகளாகட்டும் சித்தர்களாகட்டும் மூவர்களாகட்டும் தேவர்களாகட்டும் அந்த அருட்பெரு ஜோதியை ஒருவரும் கண்டதில்லை வள்ளலார் தான் கண்டேன் கேட்டாசை பக்கலைத்து விட்டு வித்தகராய் விளங்குகின்ற புத்தர்களுக்கும் தன்னை காட்டாது ஒழித்திருப்ப கல்வனை என் கண்ணால் கண்டுகொண்டேன் போனால நிலையினராய் குறிக்குணம் கண்டிடவும் கூடாத வண்ணம் மலை புகை முதலாம் இடத்தில் மூணாதி விடுத்து உயிர்ப்பை அடக்கி மூணாதி அன்னபானதான் அடக்கி உயிர்ப்பை அடக்கி யுகங்கள் பல கோடி தூங்காது விழித்திருக்கும் தூய சதா நிஷ்டர்களும் ஒரு சித்தாந்தாய் திருத்தகு வேதாந்தம் ஒரு சித்தாந்த முதலாய் திகழ்கின்ற அந்தமெல்லாம் தேடியும் கண்டவியா ஒரு தலை உள் ஒளியை ஒளி உள் ஒளிக்குள் ஒருவனை சத்தியனை நிர்மலனை நிர்குணனை எனது கருத்தனை சிசவை ஓங்கும் கடவுளை என் கண்ணால் கண்டுகொண்டேன் கலந்து கொண்டேன் கணித்துக் கொண்டேன் கணித்தேன் பாட்டா கொடுத்த
கேட்டேன்.